அவசர சிகிச்சைக்காக ஒரு பையனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அந்த பையன் மாடியிலிருந்து தவறி விழுந்து ஆபத்தான நிலைமையில இருந்தான். அந்த பையனோட அறுவை சிகிச்சைக்காக கை தேர்ந்த ஒரு மருத்துவரை வர சொல்றாங்க. அந்த மருத்துவர் அவசர அவசரமா வந்து ஆபரேஷனுக்குரிய துணியை போட்டுக்கிட்டு அறுவை சிகிச்சை பண்ற இடத்துக்கு போறாரு. அப்போ அந்த பையனோட அப்பா அந்த மருத்துவரை பார்த்து, என்னோட பையன் இவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருக்கும் போது நீங்க ஏன் இவ்வளவு தாமதமா வரீங்கன்னு கேட்டு அவர் மேல கோபப்படுறாரு. மருத்துவர் அந்த பையனோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, நான் முடிஞ்ச அளவு வேகமா வர முயற்சி பண்ணினேன்னு சொல்றாரு. அறுவை சிகிச்சை கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆனது. அந்த அறுவை சிகிச்சையில பையன் பொழைச்சிட்டான். அந்த மருத்துவர் மறுபடியும் துணியை மாத்திட்டு அந்த பையனை பத்தின விவரங்களை சுருக்கமா எழுதி கொடுத்துட்டு அவசர அவசரமா கிளம்புறாரு. அந்த பையனோட அப்பா அந்த மருத்துவரை கோபமா முறைச்சு பாக்குறாரு. அவர் போனதும் செவிலியரை பார்த்து, என்னோட பையனை பத்திய சந்தேகம் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் கிளம்பி போயிட்டாரே, என்னோட பையன் பழையபடி திரும்ப எவ்வளவு நாளாகும், அவன் தொடர்ந்து படிக்கலாமா, இதெல்லாம் சொல்லாமலே அவர் கிளம்பிட்டாரே. அந்த மருத்துவர் எப்போதும் இப்படிதானான்னு கேட்டு சத்தமா கத்துறாரு. அந்த செவிலியர் உங்க மகன் நல்லா இருக்கான், சீக்கிரம் முழுசா சரியாயிடுவான்னு சொல்றாங்க. அந்த செவிலியர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அந்த பையனோட அப்பா தெகிச்சு போய், ஏன் அழறீங்கன்னு கேக்குறாரு. அந்த மருத்துவரோட பையன் நேத்து ஒரு விபத்துல இறந்துட்டான். இன்னைக்கு அந்த பையனோட இறுதி சடங்கு. மத்த மருத்துவர்கள் எல்லாம் வேற சிகிச்சையில இருந்ததால இவரை கூப்பிட வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. அந்த மருத்துவர் தன்னோட பையனின் இறுதி சடங்குக்கு நடுவுல இங்க வந்து அறுவை சிகிச்சை செய்துட்டு போறாருன்னு அந்த செவிலியர் சொல்றாங்க. இப்போ அவரோட பையனை தகனம் செய்ய அவசரமா போறாருன்னு சொல்றாங்க. நாங்க அவரை தொலைபேசியில கூப்பிட்டு உங்க பையனை பத்தி சொல்லும் பொழுது, இன்னொரு அப்பா தன்னோட பையனை தகனம் செய்ய விடமாட்டேன்னு சொல்லி எங்களுக்கு உறுதி கொடுத்துட்டு இங்க வந்தாருன்னு சொல்லி செவிலியர் முகத்தை மூடி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட பையன் வாழ போறான், ஆனா பையனை காப்பாற்றிய மருத்துவரோட பையனை அவரு தகனம் செய்ய போறாருன்னு நினைச்சு அந்த பையனோட அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. மருத்துவர்கிட்ட அவர் நடந்துகிட்ட விதத்தை நினைச்சு வெக்கப்படுறாரு. நண்பர்களே, எல்லாரோடைய வாழ்க்கையிலயும் கஷ்டமும் போராட்டமும் இருக்கும். மத்தவங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லார்கிட்டையும் கருணையோட இருக்கிறது நம்மளோட பொறுப்பு. நமக்கு உதவி செய்தவர்களை பத்தி நீங்களே ஒரு தீர்மானம் எடுக்காதீங்க. மேலும் மேலும் அவங்க நமக்கு உதவணும்னு நினைக்காதீங்க. அவங்க செஞ்ச உதவிய நன்றியோட எடுத்துக்கங்க. மத்தவங்களுக்கும் உதவுங்க. பணம் கொடுத்து உங்களால உதவ முடியலன்னா உங்களோட சொல்லாலும் செயலாலும் மத்தவங்களுக்கு உதவுங்க. உங்க வார்த்தை அல்லது உங்க உதவி எப்போ எப்படி மத்தவங்க வாழ்க்கைய மாற்றும்னு உங்களுக்கு தெரியாது. முழு கதையும் தெரியாம அடுத்தவங்களை பத்தி ஒருபோதும் தீர்மானிக்காதீங்க.